உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோ பதிவில் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது ஒரு சொத்தை விற்பனை செய்யலாமா அல்லது விற்கக்கூடாதா, அவ்வாறு விற்றால் சட்டப்படி செல்லுபடி ஆகுமா என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இது சம்பந்தமாக ஒரு வீடியோ நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தற்பொழுது 2021 நம்மளுடைய மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அந்த சொத்தை விற்பனை செய்யலாமா கூடாதா என்பதை பற்றிய ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முதலில் சொத்துரிமை மாற்ற சட்டம் 52, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் செக்ஷன் 52, லிஸ்பெண்டன்ஸ் என்று சொல்லுவாங்க, டாக்டின் ஆஃப் லிஸ்பெண்டன்ஸ். என்னென்னா, ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த வழக்கை அதனுடைய ரைட் டைட்டில் என்று சொல்லுவாங்க, அதை வந்து மாற்றக்கூடாது. அவ்வாறு மாற்றமடையும் பொழுது அந்த சொத்து அந்த வழக்கின் முடிவுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் என்று அந்த பிரிவில் கூறியிருக்கும். அதை வைத்துத்தான் பொதுவாக வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது ஒரு சொத்து விற்பனை செய்யக்கூடாது, அப்படி விற்பனை செய்தால் அது சட்டப்படி செல்லாது என்று நம்மளுடைய சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உள்ள சார் பதிவாளர் அவர்கள் வந்து அந்த சொத்தை பதிவதில்லை. ஆனால் சில நேரங்களில் பணத்தை பெற்றுக்கொண்டோ அல்லது அறியாமையினாலோ வழக்கு சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்கும் சொத்துக்களை வந்து பதிவு செய்யப்படுகிறது. அவ்வாறான ஒரு வழக்கில்தான் தற்பொழுது உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த வழக்கு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் அந்த வழக்கினுடைய உத்தரவு நகல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளவும். இப்போ இந்த வழக்கு என்னன்னு பார்ப்போம். வழக்கு என்னன்னா, ஒரு சங்கம் இருக்குது, கவுண்டர்களோட சங்கம். அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள், அதனுடைய தலைவர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து அந்த சங்கத்திற்கு ஒரு திருமண மகள் கட்ட வேண்டும் என்று ஒரு சொத்தை வாங்குறாங்க. அவ்வாறு வாங்கும்படும் சொத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட பாகத்தை வந்து விற்பனை செய்ய போகிறாங்க. அந்த விற்பனை செய்யும் பொழுது அந்த சொத்தில் ஒருவர் தனக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லி பாகப்பிரிவினை வழக்கு சூட்டு போடுறார். அந்த பாகப்பிரிவினை வழக்கை தொடர்ந்து மேற்படி சொத்தை யாரும் விற்கக்கூடாது என்று மற்றொரு வழக்கு பதிகிறார். இரண்டு வழக்குகளுமே வந்து பெண்டிங்ல இருக்கு. எந்த விதமான இடைக்கால உத்தரவு போன்ற எந்த உத்தரவும் வந்து பிறப்பிக்கவில்லை அந்த உரிமையல் நீதிமன்றம். இந்த சூழ்நிலையில் தான் அந்த சங்கத்து செயலாளர் அவர்கள், தலைவர் அவர்கள் எல்லாம் அந்த சங்கத்திற்கு என்று வாங்கப்பட்ட அந்த சொத்தில் ஒரு பகுதியை, அதாவது திருமண மகாலுக்கு என்று வாங்கப்பட்ட அந்த ஒரு பகுதியை வந்து விற்பனை செய்வதற்காக சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு செல்கிறார்கள். அங்கு வந்து இந்த சொத்து ஏற்கனவே இது வழக்கு நிலுவையில் இருக்கிறது, இந்த சொத்தை விற்பனை செய்யக்கூடாது, ஒருவேளை விற்பனை செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் நீதிமன்ற உத்தரவு வாங்க வேண்டும், இந்த விற்பனை செய்வதற்கான ஒரு உத்தரவை வாங்கி வாருங்கள், நாங்கள் வந்து பதிகிறோம், அதற்கிடையில் வந்து அந்த சொத்தை பதிய முடியாது என்று ஒரு உத்தரவை வந்து அந்த சப்ரிஜிஸ்டர் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து இந்த சங்கத்தினுடைய தலைவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனுவாக வழக்கு தாக்கல் செய்கிறார். இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும், இந்த சொத்து எங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்து தான் என்றும், வழக்கு நிலுவையில் இருப்பது எங்களை கட்டுப்படுத்தாது என்றும், நாங்கள் இந்த சொத்தை விற்பதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்றும், மேலும் இந்த சொத்தை அந்த சார்பதிவாளருக்கு பதிவு செய்ய சொல்லி ஒரு உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி வழக்கு வந்து நேரடியாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்கில் எதிர்மனுதாரராக பதிவுத்துறை தலைவர், மாவட்ட பதிவாளர் மற்றும் அந்த சார் பதிவாளர் வந்து எதிர்மனுதாரர்களாகவும், அதற்கடுத்து நான்காவது எதிர்மனுதாரராக அந்த வழக்கு போட்டவர் வந்து சேர்க்கப்படுகிறார். அப்போ விசாரணையில் இந்த எதிர்மனுதாரர், பதிவுத்துறை தலைவர் மற்றும் மாவட்ட பதிவாளர் மற்றும் அந்த சார் பதிவாளருக்கு ஆதரவாக அரசு வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் என்றால், இது சம்பந்தமான ப்ராப்பர்ட்டி, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருப்பதால் நாங்கள் அரசு வழக்கறிஞரனுடைய ஒப்பீனியன் கேட்டு அதன்படி நீதிமன்றத்தின் முன் அனுமதி இருந்தால் வழக்கு நிலுவையில் இருக்கும் சொத்தை விற்பனை செய்யலாம், அதாவது வழக்கு எந்த வழக்கு எங்கு நிலுவையில் இருக்கிறதோ அந்த நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால மனுவாக வாங்கியிருக்க வேண்டும், அல்லது தகுந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இந்த சொத்தை விற்பனை செய்வதற்கான ஒரு நீதிமன்ற உத்தரவு இருந்தால் நாங்கள் பதிவு செய்கிறோம், அதற்கு இடையில் பதிவு செய்ய முடியாது என்று சொல்லி வந்து அவர்களுடைய வாதத்தை வைக்கிறார்கள். அந்த நான்காவது
எதிர்மனதாரராக உள்ள அந்த பார்ட்டிசன் சூட் மற்றும் இந்த சொத்தை விற்பனை செய்யக்கூடாது என்று வழக்கு போட்ட அந்த சங்கத்துக்கு எதிராக வழக்கு போட்ட அந்தனுடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் என்றார், இந்த சொத்தை வந்து விற்பனை செய்யக்கூடாது, ஏற்கனவே சூட் வந்து பெண்டிங்கில் இருக்குது, நான் இந்த சொத்தை விற்கக்கூடாது என்று சொல்லி அது ஒரு வழக்காக போட்டிருக்கேன், அந்த வழக்கும் பெண்டிங்கில் இருக்குது, இப்பொழுது இந்த சொத்தின் ஒரு பகுதியை வந்து விற்பனை செய்வது சட்டத்துக்கு புறம்பானது, அதாவது சொத்துரிமை மாற்ற சட்டம் பிரிவு 52 இது வந்து விரோதமானது, அவ்வாறு விற்பனை செய்யப்படும் வந்து அந்த விற்பனை பத்திரம் செல்லாது என்று சொல்லி அவர்களுடைய வாதத்தை வைக்கிறார்கள். இதையெல்லாம் கேட்ட பிறகு மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஜே அவர்கள் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். என்ன உத்தரவு என்றால், இந்த லிஸ்பெண்டன்ஸ் என்பது வந்து சொத்துரிமை மாற்றச் சட்டம் பிரிவு 52 வழக்கு நிலுவையில் இருக்கும் ஒரு சொத்தை பதிவு செய்யக்கூடாது என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஒருவேளை பதிவு செய்யப்பட்டிருந்தால், வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது பதிவு செய்யப்பட்டால் என்ன ஆகும் என்பதைத்தான் அந்த லிஸ்பெண்டன்ஸ் வந்து கூறியிருக்கிறதே தவிர பதிவு செய்யக்கூடாது என்பதை சொல்லவில்லை என்று சொல்லி அந்த சார்பதிவாளர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து மேற்படி அந்த சார்பதிவாளருக்கு வழக்கு நிலுவையில் இருந்தாலும் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு பத்திரத்தை பதிய முடியும், அந்த சொத்து சம்பந்தமான அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான வழக்கு உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தாலும் அந்த நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட ஒரு இடைக்கால உத்தரவு, அதாவது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குன்னா அந்த நிலுவையில் இருக்கும் பொழுது மனுதாரரோ எதிர்மனுதாரோ இருவரில் யாரேனும் ஒருவர் அந்த நீதிமன்றத்திலோ அல்லது உரிய நீதிமன்றத்தில் இந்த சொத்தை விற்கக்கூடாது, வழக்கு முடியும் வரை விற்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவை வாங்கி அதை அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிந்து இருந்தால் மட்டுமே நீங்கள் அந்த வழக்கு சம்பந்தமான சொத்தை பதியக்கூடாது. எந்த ஒரு நீதிமன்றமும் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்காத நிலையில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் சொத்தை நீங்கள் பதியலாம். அவ்வாறு பதியும் பொழுது அந்த வழக்கினுடைய முடிவு, அந்த வழக்கினுடைய முடிவு யாருக்கு சாதகமாக இருக்கிறதோ அதை பொறுத்து அந்த விற்பனை பத்திரம் செல்லுபடியாகும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து அந்த கவுண்டர்கள் சங்கத்துக்கு சாதகமாக ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. அவர்கள் அந்த சொத்தை விற்பனை செய்வதற்கு அனுமதி அளித்தும் மேலும் அந்த சார்பதிவாளரை இந்த சொத்தை பதிய சொல்லி ஒரு உத்தரவிடுகிறது. இதிலிருந்து நாம் என்ன தெரிய வேண்டும் என்றால், ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது, ஒரு சொத்து சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்றால் அந்த வழக்கு எந்த நீதிமன்றத்தில் நடைபெறுகிறதோ அந்த நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால மனுவாக நாம் தாக்கல் செய்து ஐஏ பெட்டிஷன் என்று சொல்லுவாங்க, ஒரு பெட்டிஷன் தாக்கல் செய்து இந்த வழக்கு முடியும் வரை இந்த சொத்தை வந்து விற்பனை செய்யக்கூடாது என்று ஒரு உத்தரவை வாங்க வேண்டும். அந்த உத்தரவை வாங்கி கொண்டு சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் நாம் பதிவு செய்து வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் அது சம்பந்தமான சொத்தை அவர்கள் விற்கக்கூடாது, அப்படி விற்பனை செய்தால் அது சட்டப்படி செல்லுபடி ஆகாது, அவர்கள் வந்து தன்னுடைய அதிகாரத்தை மீறி பயன்படுத்தியதாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யலாம். அல்லது உரிய நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிமன்றமோ உயர்நீதிமன்றத்திலோ உரிய விண்ணப்பம் செய்து இந்த வழக்கு சம்பந்தமாக வழக்கு முடியும் வரை எந்த விதமான சொத்து சம்பந்தமான ஆவணங்களை பதிவு செய்யக்கூடாது, விற்பனையோ அடமானமோ வேறு ஏதேனும் எந்தவித ஆவணமும் பதியக்கூடாது என்று சொல்லி ஒரு உத்தரவை வாங்கி அதனை அந்த சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்த பொழுது அது சம்பந்தமான சொத்தை பதிவு செய்யக்கூடாது என்றும், அதை தவிர்த்து ஏனைய நேரங்களில் வழக்கு மட்டும் நிலுவையில் இருக்கும் பொழுது வாதியோ பிரதிவாதியோ சம்பந்தப்பட்ட சொத்தை விற்க நேர்ந்தால் விற்கலாம், அதற்கு அந்த சார்பதிவாளர் மறுக்கக்கூடாது என்று சொல்லி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.